ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு லாஸ்ட் ரெக்கவரிங் சேலஞ்சில் டே சிக்ஸ்த்தில் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து அது லாஸ்ட் தான் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி ட்ரேட் எடுத்தேன், எந்த டைமில் ட்ரேட் எடுத்தேன், ஸோ நம்ம என்னென்னலாம் இன்னைக்கு பண்ணோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் கேம்லேயே நல்ல ஒரு மொமெண்டம் தான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 9:43 என்ட்ரி கிடச்சி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ என்னடா வழக்கம் போல் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா நம்ம கடைசியாக பாருங்க, நான் வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் எல்லா டேமே லாஸ்ட் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 31% வந்து நம்ம ட்ராடவுனில் வேறு இருக்கிறோம். என்னடா ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நமக்கு லாஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம சைக்காலஜியில் ரொம்பவே நம்மளுக்கு வந்து அதான் அந்த கான்ஃபிடன்ஸில் இறங்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரைடே வேறு, ஏன்னா ஃப்ரைடே கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த சாட்டர்டே சண்டே நல்லா ஒரு மைண்ட் செட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேடே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் முடிஞ்சதுனால கொஞ்சம் சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, நம்ம வேறு வழியில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அதில் நம்ம ப்ரைஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் செக்ஷனாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லெவல் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப்படியே நிற்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் போன பிறகு கீழே இறக்கி விட்ருவாங்க. மேலே போகுது கீழே இறங்குது, மேலே போகுது கீழே இறங்குது. அதே இந்த இடத்துல மேலே போச்சு, கீழே இறங்குச்சு. ஓகே, கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டது நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எகைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக மேலே போச்சு. ஸோ அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே மார்க்கெட் வந்து பயர்ஸ் கண்ட்ரோலில் உள்ளே வரப்போகுது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் மேலே கொண்டு போனாலும் சிலர் கீழே இருக்கிறாங்க, ஆனால் எகைன் வந்து பயர்ஸ் வந்து உள்ளே கண்ட்ரோல் வராங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒன் டே கேண்டில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றே வந்து பேங்க் நிஃப்டியிலும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ரோஜிங் அனிமல் ஃபார்ம் ஆக்கி, இது வந்து ஒரு ரிவர்சிங் கேண்டில் தான் அது. அது இல்லாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்டே ஹைட்டு நம்ம இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி நேற்று சப்போர்ட் எடுத்து அப்போல க்ளோஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்கு நல்லா. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணல. ஸோ ஃபில் பண்ணுறதுக்கான மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் மேபி ஃபில் ஆகும் இந்த கேப்லாம். அது இல்லாமல் ஆல்டே மை க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து எல்லாமே ஒரு அஷ்யூரன்ஸ் தான், ஏன்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடக்கலன்னு சொல்லி ஒரு அஷ்யூரன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே மேலே போச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஓகே நம்ம வெயிட் பண்ணிருந்தோம் என்ட்ரி கிடைக்கும்னு கிடைக்கும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே செட்டப்பே வரல. கரெக்டாக இந்த இடத்துக்கு பாருங்கள், 19:20, 21:22 கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆர்சி வந்து 70 மேலே வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து பொலிஞ்சர் மேண்ட் மேலே க்ளோஸே ஆக மாட்டேங்குது. கேனல் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. நம்மளே ரூல்ஸ் படி பொலிஞ்சர் மேண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் வாட்ச் பண்ணி தான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா நம்மளுக்கு மார்க்கெட் நினச்ச மாதிரி மேலே போயிட்டு இருக்கேன், ஆனால் நம்ம என்ட்ரியே எடுக்க முடியாது. ஏன்னா ஒளிஞ்சர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், அப்படி க்ளோஸ் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11:22 க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் என்ட்ரி எடுத்தேன், அதாவது 11:22 முடிஞ்சு 11:23 பக்கமாக வந்து நான் கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரி எடுத்த பிறகு எனக்கு இன்னொன்று என்னென்னா, திரும்ப எந்த லாஸ் மணி கிடச்சி எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தனே லாஸ் கிடச்சி. அப்போயே வந்து சைக்கிள் இதில் கொஞ்சம் அதிகமாகச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம 5000 கிட்ட லாஸ் பண்ணிட்டோம். எகெயின் வந்து திரும்ப லாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு திரும்ப சைக்காலஜி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எனக்கு வெளியே வரலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பயே ஓகே நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அதாவது ஒரு 20,000 or 25,000 50% ப்ராஃபிட் கிடச்சா கூட போதும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த லாஸை நம்ம ரெவர்ட் பண்ணிட்டாலே கூட நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் அந்த நான் நினச்ச மாதிரி திரும்ப நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுப்பு லாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பிடிச்சிருந்தேன். இந்த கேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பிடிச்சி 5,000-6,000 கிட்ட போச்சு. இங்கே ஒரு 10,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓவரால் 10,000 நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 5,000 லாஸ் பண்ணிட்டோம். அந்த ஓவரால் இந்த மாதிரி 10,000 வந்துச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துச்சு எனக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு கேனல் பார்த்தீங்கன்னா எங்கேயும் திரும்ப -2,000-3,000 கிட்ட அந்த ஓவரால் எம்டிஎம்ல பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து சைக்காலஜி லெவலில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா என்னடா நம்ம மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு, ஆனால் வந்து டைம் டிக்கே கூட நீங்கள் அதிகமாக நடக்காது. ஏன்னா ஃப்ரைடே தான் இன்றைக்கி, இன்னும் சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அடுத்த வாரம் தான் நம்ம வந்து வெனஸ்டே தான் வந்து நம்ம எக்ஸ்பீரி டே. இன்னும் நேற்று தான் எக்ஸ்பீரி முடிஞ்சிச்சு வேறு. இல்லை இதே வந்து நேற்று நடந்திருந்தா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நேற்று நடந்திருந்தால் நம்ம இந்த ரெண்டு கேனலையும் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ரெண்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி ஏன்னா காமா பிளாஸ்ட் நடக்கும், வோல்டேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செம்மையும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போ வந்து ப்ராஃபிட்டே எடுத்துக்கலாம், 100% ப்ராஃபிட்டே புக் பண்ணிடலாம். ஆனால் இனி இப்போ தான் ப்ரீமியம் ஏற மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் இருந்தேன், எக்கின் இந்த இடத்துக்கு வரும்போதே நான் லாஸ்ட்டாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம்
ஸோ இன்றைக்கி வந்து டைம் டிகே கொஞ்சம் நல்லா நடக்கும் போல் அது இல்லாமல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபைவ் டேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும், சீக்கிரம் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ நம்ம புக் பண்ணிடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அகைன் வந்து மார்க்கெட் நல்லா நல்ல ஒரு மொமெண்டம் போச்சு, மேலே வரைக்கும் போச்சு, ஒரு 10-15,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ ஓவரால் இந்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 15,000 கிட்ட ப்ராஃபிட் போச்சு. ஓகே போதும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 4-5 நாள் வந்து எல்லாமே வந்து லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம சைக்காலஜி டிக்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்கிறதுக்காகவே நான் பண்ணிட்டேன், அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நம்ம கண்டிப்பாக லாஸ் ஆகிட்டே இருந்தாலுமே யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் என் மைண்டுக்கே அதை தான் தோணிட்டு இருந்துச்சு, என்னடா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனோடனே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக மாட்டேங்குதோ அப்படி சொல்லிட்டு எனக்கு மைண்டில் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து இன்றைக்கி அந்த எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிட்டேன். நான் பதினொன்று 30 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். நான் இது வந்து ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேயில் வந்து நம்மளுக்கு கிராமா பிளாஸ்ட் எதுவும் நடக்காது, டைம் டிகேவும் அதிகமாக நடக்காது, அதேமாதிரி அதிகமாக மூமெண்ட்டு கொடுத்தா கூட ப்ரீமியம் அதிகமாக ஏறாது, ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரி வர்றதுக்கு நான் நிறைய நாள் இருக்குது. ஸோ அதனால் வேண்டி நான் இன்றைக்கி வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணேன். பட் இந்த ரூல்ஸை வந்து இதே மாதிரி மண்டேவோ டியூஸ்டே வெனஸ்டேவோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணவே கூடாது, அதேமாதிரி நான் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நான் வந்து எதுக்காக பண்ணி முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்ம சைக்காலஜியில் அந்த டிக்ரீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அதுக்காக சொல்லியிருந்தேன் நான். இதே மாதிரி மற்ற நாளாக வந்து நீங்கள் லாஸ் ஆனாலும் வேறு கவலை இல்லை, ரூல்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா கூட 50% ஒரு 4 நிமிஷம் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இங்கே இருந்த 1, 2, 3, 4 ஒரு 4-5 நிமிஷம் பொறுமையாக இருந்தனா கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 25,000 ப்ராஃபிட்டோட வெளியே வந்துருக்கலாம், ஏன்னா அது கூட என்னால் பொறுக்க முடியல. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி க்ளீனில் க்ளோஸ் பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டில் வேறு இருந்தேனால. ஸோ அதனால் வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதனால தான் நான் சொல்கிறது ஆப்ஷன் பையங்களா எமோஷன்ஸ் வந்து நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். ப்ரீவியஸாக இருந்த நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அந்த சேலஞ்சிலையும் பார்த்துட்டேன் நான், அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா, ஏன்னா அப்போ கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் ஒரு 2-3 ப்ராஃபிட் வந்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நம்ம சைக்காலஜி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். கடைசியாக ஒரு 4-5 ட்ரேட் வந்து நம்ம லாஸ் ஆனோடனே நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி எனி ஹவ் நம்ம வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இப்போயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையஸ்ட் தான் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. பட் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கவே இல்லை பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டெய்ல் தான் எடுப்பேன், 2 டெய்ல் வந்து இந்த டெய்லோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே வந்து பிடிச்சிருந்த மேலே க்ளோஸே ஆகல, இது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60-something தான் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 70 மேலே போகவில்லை, இப்போ வரைக்குமே 70 மேலே போகலாம், ஆனால் மார்க்கெட் பாருங்கள் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் நினச்சிருந்தா கூட மார்க்கெட்டில் என்னால் என்ட்ரி எடுத்துருக்க முடியாது, ஏன்னா ரூல்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கேண்டிலோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ எடுத்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு வரைக்கும். ஆனால் சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்காது இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து 11:37 142 வரைக்கும் போயிருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருப்பா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் தான் வந்து ஒரு 5-10 ரூபா தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுல. ஸோ அதனால் தான் ஆப்ஷன் பையிங் வந்து லேட்டாக மூவ் ஆகிறது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் 500 பாயிண்ட் மேலே போயிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4 ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்களால ஆப்ஷன் பேங்கில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் ஸ்டாக்ஸில் எடுக்கலாம் ப்ராஃபிட். ஸோ அது வேறமாக இருக்கும், அது வேறு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணியாச்சு 5,657. இன்டர் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரே ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்துடும், இல்லை அதாவது நம்மளால் சம்மரி வந்துடும், அது இல்லாமல் ஆர்ஒய் கிராஃபு ராடோன்னா அதே மாதிரி ரிமைனிங் லாஸ் வந்து எவ்வளோ நான் ரெக்கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதேமாதிரி தீண்டல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே கிராஃபில் வந்துடும். இதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் நான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி பண்ணீங்க, உங்களோட ஃபெயில் எப்படி எடுக்க முடிச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பார்ப்போம், சாட்டர்டே சண்டே நல்ல லீவு என்ஜாய் பண்ணுங்கள், மண்டேல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மண்டேக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எஜுகேஷன் வீடியோஸ் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நான் வந்து வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.